வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மதவெறி துப்பாக்கி குண்டுக்கு இதுவரை உயிர்ப்பலியான தபோல்கர் கல்புருகி பன்சாரே கௌரி லங்கேஷ் ஆகியோர் பேசிய பகுத்தறிவு கொள்கை என்பது சமூக நீதியையும் சாதி எதிர்ப்பையும் பார்ப்பனிய மனுவாதத்தையும் ஏற்கின்ற பகுத்தறிவு கொள்கைகளை அவர்கள் பேசினார்கள் தமிழ்நாட்டில் பெரியார் விதைத்த பகுத்தறிவும் இதே கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதுதான் ஆர் எஸ் எஸ் பேசுகிற இந்துத்துவம் என்பது மதவாதத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்ல அது பார்ப்பனிய மேலாண்மை சமூக கட்டமைப்பை உறுதிப்படுத்துகிற இந்துத்துவமாக இருக்கிறது எனவே இந்துத்துவா என்பது எப்படி மதவாதம் இல்லையோ அதுபோல இந்த தலைவர்கள் பேசிய பகுத்தறிவு வாதம் என்பதும் சாதி எதிர்ப்பு சமூக நீதியையும் உள்ளடக்கியது வெறும் பகுத்தறிவாதம் அல்ல என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவேதான் மதவெறியின் துப்பாக்கி குண்டுக்கு இந்த தலைவர்கள் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் கொலைகள் ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன துப்பாக்கியிலிருந்து வெடித்த தோட்டாக்கள் ஒரே மாதிரியாக இருந்திருக்கின்றன கொலை செய்யும் முறையும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கிறது எனவே பார்ப்பனிய மேலாண்மை கட்டமைப்பை தகர்க்கின்ற எந்த ஒரு சக்தியையும் உயிரோடு விட்டு வைக்க மாட்டோம் என்பதுதான் இந்த கொலைக்கு பின்னால் அடங்கி இருக்கிற தத்துவமாகவும் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்